Hi friends, welcome back to another video. Computer nale two types of users irupanga. One laptop users, another desktop users. Adile laptop yan nare choose pandranga na easy enga vennaal eduthittu pogalam, enga vennaal vachi use pannalam. Low power consumption, lightweight, more features ellame laptop la irukku. Adhigama students, college professors, IT workers, office workers use pandranga. Desktop madriye low budget la irundhu gaming laptop vara market la irukku. இன்னைக்கு நாம ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ளாடி சூப்பரான ஒரு லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போற லேப்டாப் Lenovo பிராண்டோட ஒரு entry level லேப்டாப். Lenovo V145 என்கிற மாடல்ல வருது. நாம கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தான லேப்டாப், நிறைய ஃபீச்சர்ஸோட வருது. இப்போ நாம அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. லேப்டாப் நார்மலா பேக் பண்ற மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளாடி சம் புக்லெட்ஸ், சேஃப்டி கைட்ஸ், சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நார்மலா சின்ன பின் டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொஞ்சம் காம்பேக்ட், அதனால டிசைன்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்ப்போம். லேப்டாப்போட லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஈதர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் HDMI போர்ட். அதுக்கு பக்கத்துலேயே USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.0 போர்ட் கொடுக்கல அவங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கு பக்கத்துலேயே பூட் மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னா ஏதாவது சிம் எஜெக்டர் டூல் ஏதாவது வச்சு நம்ம உள்ளாடி கிளிக் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல MMC கார்டு ரீடர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல MMC கார்டு ரீடர் ஸ்லாட் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். MMC கார்டு ரீடருக்கு பக்கத்துலேயே LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் போர்ட் எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடில் DVD டிரைவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸை பார்ப்போம். இந்த லேப்டாப் 15.6 LED ஸ்க்ரீனோட வருது. இது ஒரு ஆன்டி கிளார் டிஸ்பிளே. டிஸ்பிளேயை 180 டிகிரி வரை டில்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் முழுவதுமே பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. லேப்டாப்போட கலர் லைட் மேட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. கீபோர்டு டிஃப்ரெண்டா ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க. கீபோர்டை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பவர் பட்டன் கீபோர்ட்லேயே இன்பில்டா கொடுத்துருக்காங்க. 5" சைஸ்ல டச் பேட் கொடுத்துருக்காங்க. டச் பேடோட ரெஸ்பான்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பேனல்ல 1.3 MB கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறது ஆடியோ. ஆடியோக்காக 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. Dolby சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ். லேப்டாப்பில் நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட மொத்த வெயிட் 2.2 கிலோகிராம். வாங்க இப்போ நம்ம லேப்டாப்போட இன்டர்னல் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். AMD A6 9225 quad-core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4-core ப்ராசஸர். 2.3 GHz கிளாக் ஸ்பீடோட வருது. 4 GB RAM மற்றும் 1 TB ஹார்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆஃபீஸ் யூசேஜுக்கு இது போதுமானது. ஆன்லைன் கிளாஸுக்கு இது ஒரு சிறந்த லேப்டாப். ப்ளூடூத் மற்றும் வைஃபை கனெக்டிவிட்டியோட வருது. பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours வரை பேட்டரி பேக்கப் இருக்குது. 2 hours சார்ஜ் பண்ணால் போதும். DVD ரைட்டரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் மாடலும் கொடுத்துருக்காங்க. இல்லைனா DOS வர லேப்டாப் வாங்கிட்டு Windows 10 வேணுனாலும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த லேப்டாப்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தியான லேப்டாப். DVD ரைட்டர், கேமரா, வைஃபை, 15.6 ஸ்க்ரீனோட வருது. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. கேமரா கிளாரிட்டியும் பரவாயில்ல. காம்பேக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்கள் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கான்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த லேப்டாப்ல 2 USB போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3.0 USB போர்ட் கொடுக்கல. லேப்டாப்ல அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் SS டிசைன் எல்லாம் சரியா இல்ல. அடுத்ததா பவர் பட்டனை கீபோர்ட்லயே இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. கீபோர்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லேப்டாப் ஆன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஃபைனலாக இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற லேப்டாப், இந்த மூவி பார்க்குறவங்க சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு சூப்பரான லேப்டாப். இந்த லேப்டாப் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லெட்ஸ்மென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை ஃப்ரம் லெட்ஸ்மென்.